Jesus, thank you, Lord. Pariye haranodayam po odithu varum ivar yaru mugam suriyan pol pragasam சத்தம் பேரு வெள்ள இறைச்சல் போல முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பேரு வெள்ள இறைச்சல் போல ஆவியானவரே ஆவியான தேவனே எங்களை உயிர்ப்பிக்கிறவரே எங்களை ஸ்தரப்படுத்துகிறவரே அரணோதயம் போதித்து வரும் யாரோ முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பேரு வெள்ள இறைச்சல் முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பேரு வெள்ள இறைச்சல் இயேசுவே ஆத்மநேசரே சாரோனி ரோஜாவும் லீலி புஷ்பமும்மா பதினாயிரங்களில் சீரங்கோ பதினாயிரங்களில் சீரங்கோ மரங்களில் கிச்சிலி போ எந்த நேசரோ நிற்கிறாமம் மூட்டுண்ட பரிமளமே இன்பரசத்திலும் அடிமதுர நாமம் மூட்டுண்ட பரிமளமே இன்பரசத்திலும் அடிமதுர ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் நீலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சீரங்கோ பதினாயிரங்களில் சீரங்கோ அவர் இடதுகை என் தலைக்கு வலக்கரத்தாலே தாங்குகிறார் அவர் நேசத்தால் சோகமானே என்மேல் பரந்த கொடி நேசமே அவர் இடதுகை என் தலைக்கு வலக்கரத்தாலே தாங்குகிறார் அவர் நேசத்தால் சோகமானே என்மேல் பரந்த கொடி இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சீரங்கோ பதினாயிரங்களில் சீரங்கோ என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் சத்தம் கெட்டு அவர் பின்னே ஓடிடுவே
அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் சத்தம் கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே. அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேசுவே. ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா அதிநாயிரங்கள் சிறப்பு அதிநாயிரங்கள் சிறப்பு என் நேசரின் உடையவரே அவர் மார்பிலில் சாத்திடுவே. மனவாடியே வாயன்பாரே நானும் செல்லுவேன் நேரமே. என் நேசரனுடையவரே அவர் மார்பில் சாத்திடுவே. மனவாடியே வாயன்பாரே நானும் செல்லுவேன் ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் நீலி புஷ்பமுமா பதினாயிரங்கள் சிறப்பு பதினாயிரங்கள் சிறப்பு பதினாயிரங்கள் சிறப்பு பதினாயிரங்களில் சிறந்தோ. தகப்பனே, உங்க சமூகத்துல நாங்க நிற்கிறோம் அப்பா, உங்களுடைய பரிசுத்த ஆலயத்துல நிற்கிறோம் ஆண்டவரே. தேவ கரம் இந்த ஆராதனையில பங்கெடுத்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகள் மேலும் அமரும்படி ஜெபிக்கிறேன். எசேக்கியேல் மேல் அமர்ந்த கரம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் அமருவதாக. ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஸ்திரப்படுத்துவாராக. ஒவ்வொருவரையும் ஊன்ற கட்டுவீராக, பலப்படுத்துவீராக. இயேசுவின் இரத்தம் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கட்டும். படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவரே, தேசத்தின் எழுப்புதலுக்காக, புதுக்கோட்டை மாவட்டத்தின் மறுரூபத்துக்காக, பரிசுத்தவான்களுக்காக, ஆண்டவர் இந்த சபையில் நடக்கிற கூடுகைகளுக்காக எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் அமைவதாக. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. தயவு செய்து அமருவோம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இந்த ஜூலை மாதத்தின் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். தேவன் நல்லவர். இந்த மாதம் ஆண்டவர் நம்மோடு பேசினபடி இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைய தினத்திலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்று. இந்த மாதம் ஒரு அற்புதத்தின் மாதமாக, அதிசயங்களின் மாதமாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு இந்த இரண்டாவது வாரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற காரியம் லேவியர் ஆகமம் 20:8. The book of Leviticus, chapter 20:8. என் கட்டளைகளை கைக்கொண்டு, என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நடவுங்கள். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கள் எனக்கு மிகவும் அன்பானவர்களே, நம் தேவன் பரிசுத்த, அவருடைய படைப்புகள் பரிசுத்தமானது. நாம் அவருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற நாள் பரிசுத்த ஓய்வு நாள். இங்கே நடக்கிற ஆராதனை பரிசுத்த ஆராதனை. அவர் தங்குகிற ஆலயம் பரிசுத்தமானது. அவர் வாசல் ஸ்தலம் பரிசுத்தமானது. அவர் நம்மோடு பண்ணுகிற உடன்படிக்கை பரிசுத்தமானது. அவருடைய ஆசாரியர்கள் பரிசுத்தமானவர்கள். அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வஸ்திரம் பரிசுத்தமானது. அவர் நமக்கு தந்திருக்கிற வேதாகமம் பரிசுத்த வேதாகமம். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வழிகள் பாதைகள் பரிசுத்தமான பாதைகள். அவர் நம்மோடு கூட நம்மேல் வைத்திருக்கிற அபிஷேகம்
பரிசுத்த அபிஷேகம், அவர் கொடுத்திருக்கிற தைலம் பரிசுத்தமானது. அந்த பரிசுத்த தைலத்தின் அபிஷேகம் தலையில் வைக்கப்படுகிறது. பரிசுத்தமான கிரீடம் தேவன், அவருடைய பாதை பரிசுத்தமானது, அவருடைய வழிகள் பரிசுத்தமானது, அவருடைய நடத்தை பரிசுத்தமானது, அவருடைய கிருபை பரிசுத்தமானது, அவருடைய அப்பமும் ரசமும் பரிசுத்தமானது, அவருடைய கட்டளைகள் பரிசுத்தமானது, அவருடைய வல்லமை வரங்கள் பரிசுத்தமானது, அவருடைய ஜனம் பரிசுத்த ஜனம். அவரை நமக்காக அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் நானும் பரிசுத்தமாய் இருக்கும்படி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பரிசுத்த கூட்டமாய் தேவன் நம்மை இந்த ஆலயத்திலே அமர வைத்திருக்கிறார். அல்லேலூயா! கரங்களை உயர்த்தி சொல்வோம், ஹல்லேலூயா! எனக்கு அன்பானவர்களே, நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்க வெளியில தெரிகிற மக்களை போல அல்ல, நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நீங்கள் அவருக்கு சொந்த ஜனங்கள், சொந்த ஜாதி, நீங்க ஒரு பரிசுத்த கூட்டம். அவரோடு கரம் பிடித்து நடப்பதற்கு கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட சமுதாயம் நீங்க. அல்லேலூயா! இன்றைக்கு தேசத்துல எத்தனையோ துறைகள் இருக்குது, எத்தனையோ துறைகள் பார்க்கிறோம். பொதுப்பணித்துறை இருக்குது, நெடுஞ்சாலை துறை இருக்குது, அதே போல மருத்துவத்துறை இருக்கிறது, அதே போல பல்வேறுபட்ட துறைகள் இருக்கிறது. இந்த உலகத்துல பல உலகம் இருக்கிறது, சினிமா உலகம் இருக்கிறது, இன்னும் விளையாட்டு உலகம் இருக்கிறது, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இப்பேற்பட்ட உலகத்தில் நீங்களும் நானும் ஒரு தனித்து இஸ்ரவேல் வாசம் பண்ணுவான் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி நீங்களும் நானும் ஒரு பரிசுத்தமான உலகத்தை பொல்லாத உலகத்துக்குள் நடப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா! தேவனுடைய ராஜ்யம் பரிசுத்தமானது. வீடு கட்டிடலாம், ஆலயம் கட்டிடலாம், ஆனால் ஒரு ஆத்மாவை பரிசுத்தமாய் கட்டுவது தேவ வசனம், கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய கல்வாரி இரத்தம். அது மட்டும்தான் ஒரு மனிதனை பரிசுத்தமாக்க முடியும். ஜபம், ஜபமும் வேத வசனமும் தான் ஒரு மனிதனை பரிசுத்தமாக்குகிறது. அல்லேலூயா! ஆகையினால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை சிருஷ்டித்தேன், தாயின் கருவில் உங்களை தெரிந்து கொண்டேன். தாயின் கருவிலிருந்து வெளியே வரும்போதே எரேமியா 1:5 சொல்லப்பட்டபடி கற்பத்திலிருந்து வெளிப்படும் போதே உன்னை பரிசுத்தமாக்கி விட்டேன். நீ என்ன செய்ய வேண்டும்? இந்த பொல்லாத உலகத்தில், இந்த நரகலான உலகத்தில், இந்த மோசமான உலகத்தில் நான் உனக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதத்தை கை கொண்டு, என் கட்டளைகளை கை கொண்டு, நான் உங்கள் கர்த்தர் பிடித்திருக்கிறதுனால, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தராய் இருக்கிறபடியினால நீங்க தைரியமாய் இந்த பூமியில் நடமாட வேண்டும். கைகளை உயர்த்தி சத்தம் அவர் ஆமேன். நம்முடைய தேவனுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு பரிசுத்தம். நம்முடைய தேவன் பரிசுத்தமானவர். Our God is a God of holy. Be holy, for I am holy. ஆண்டவர் சொல்றார், உங்களை அழைத்த தேவன், லேவியர் 19:1 அப்படி படிக்கிறோம், உங்களை அழைத்த தேவன் நான் பரிசுத்தராயிருக்கிறேன். ஆகையினால் நீங்களும் எனக்கு எப்படி இருக்க வேண்டும்? ஒரு பரிசுத்த ஜனமா இருக்க வேண்டும். இஸ் இட் பாசிபிள்? இது வாழ்க்கையில நடத்தையில இது சாத்தியமாகுமான்னு நம்ம நினைக்கலாம். நான் சொல்வேன், ஒரு பாடகனோட திரியறவன் பாட்டுக்காரனா மாறிடுவான், ஒரு தீர்க்கதரிசியோட திரியறவன் தீர்க்கதரிசியா மாறிடுவான். சவுல் கூட தீர்க்கதரிசிங்கிற பழமொழி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டா, அவன் தீர்க்கதரிசிகளுடைய கூட்டத்தோட சேர்ந்ததுனால அவன் தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா! நல்ல ஜபிக்கிறவங்களோட பழகுனாக்க ஜப ஆவி மேல இறங்கும். நம்முடைய பழக்கம் எப்படியோ அதுதான். அது போல நம்மை சிருஷ்டித்த தேவனோடு பழகும் போது, அவர் God is a God of holy, அவர் பரிசுத்தர். ஆகையால் உங்களையும் என்னையும் அவர் பரிசுத்தமாய் மாற்றுகிறவர். அவரோடு பழகுகிறவர்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள், அவரோடு நடக்கிறவர்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள், அவர் வேதத்தை கை கொள்ளுகிறவர்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள், அவரை கரம் பிடித்து நடக்கிறவர்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். இதை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா! சத்தமா ஒரு ஆமேன். ஆகையினால்தான் லேவியர் ஆகமம் 20:7-8 வசனங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? நான் உங்களை பரிசுத்தப்படுத்தி நீங்க எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. பரிசுத்தராயிருங்கள், பிகாஸ், ஏனென்றால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் எப்படிப்பட்டவராயிருக்கிறேன்? பரிசுத்தராயிருக்கிறேன். ஐ எம் த லார்ட் யுவர் காட். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பரிசுத்தப்படுத்துறதுக்காகவே தான்ப்பா கூடவே உன்னை வேறு பிரிச்சு வச்சிருக்கிறேன். யோவான் 17 படிக்கும் போது ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகிறார், சீஷர்களை ஆயத்தப்படுத்துகிறார்,
பாரத்தோடு பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலக மார்க்கத்துல 140 கோடி இருக்கிற இந்திய தேசத்துல ஒரு சின்ன கூட்டமாய் நம்மை பிரித்தெடுத்து கொண்டு வந்து ஆலயத்துல உட்கார வச்சிருக்கிறார்ல, அவருடைய கிருப 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 மாத்திரம்தான். அல்லேலூயா. இந்த 140 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல என்ன முன்கூட்டியே செப்பரேட் பண்ணிட்டாரு. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, நான் அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஏனென்றால் என்னை நீர் தொடாதிருந்தால், ரட்சிக்காதிருந்தால், என்னை நீர் சந்திக்காதிருந்தால், நான் உம்முடைய வேதத்தை எடுக்காதிருந்தால் எப்போதோ மரித்து போயிருந்திருப்பேன், எப்போதோ குழியில் இறங்கியிருப்பேன். ஆனாலும் மரண கண்ணிகள் என்னை சூழ்ந்தது, துர்ச்சட பிரவாகம் என்னை கடந்து புரண்டு வந்தது. எத்தனை ஆபத்து, எத்தனை விபத்து, எத்தனை சோர்வு, எத்தனை வாதை, ஆனால் அத்தனையும் நிற்க பலன் கொடுப்பது அவருடைய பரிசுத்த வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா. 26வது வசனத்துல சொல்றாரு, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு. லேவியர் ஆகமம் 20:26 படிக்க கேட்போம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்கள். ஆண்டவரோடு பழகுகிற பிள்ளைகள் ஆண்டவரை போல மாற வேண்டும் என்பது தேவனுடைய ஏக்கம், தேவனுடைய விருப்பம். ஒரு அரசியல்வாதியோட பழகும் போது அவன் எவ்வளவு புத்திசாலியா மாறிடுறான். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிற ஒரு மனிதனோடு பழகும் போது அவன் சோசியலிச பேச ஆரம்பிக்கிறான். அது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு கர்த்தரோடு பழகுகிறவன் பரிசுத்த கூட்டமாய் மாறுகிறான், பரிசுத்த ஜாதியாய் கர்த்தர் அவனை வேறு பிரிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்ற ஜனங்களிடத்திலிருந்து நம்மை வேறு பிரித்த கர்த்தர், ஆமென். இதைத்தான் லேவியர் 18:21 என்ன சொல்றாருன்னா, நீ உன் சந்நிதியில் யாரையாகிலும் மோளேக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு பொல்லாத ஆவி அல்ல. கவனிங்க, இந்த மோளேக்கினுடைய மண்டை எப்படி இருக்கும்னா, ஒரு காலமாட்டினுடைய மண்டையா இருக்கும். என்சைக்ளோபீடியாவில் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மோளேக்குன்னு போட்டு டச் பண்ணி பாருங்க, அந்த மோளேக்கினுடைய மண்டை ஒரு காளை மாட்டினுடைய மண்டையா இருக்கும். ஜனங்கள் தெய்வம் யாரென்றே தெரியாமல் ஆடுகளை, மாடுகளை, கோழிகளை, பாம்புகளை பார்க்கிறத, ஊர்கிறத, நகர்கிறத, பயப்படுறத எல்லாத்தையும் தெய்வமாக்கிட்டாங்க. நமக்கோ தெரியும், சத்தியபரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறொரு தெய்வம் இல்லை என்று தெரியும். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ட்ரூ காட் அண்ட் ஈட்டர்னல் லைஃப், தி பைபிள் சேஸ். 1 John 5:20. அது மாத்திரம் இல்ல, வேதத்தில் யோவான் 14:6 படிக்கிறோம். வேதத்துல தெளிவா இருக்குது, அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார் என்று. எரேமியா 10:10 சொல்கிறது, கர்த்தரோ மெய்யான தேவன் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. யாத்ரியாமம் 20:1 சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் ஒருவரே தேவன், என்னை அல்லாமல் உனக்கு வேறு தேவர்கள் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் உள்ள தண்ணீரிலும் ஒப்பான ஒரு சுரூபத்தை ஆகிலும் விக்கிரகத்தை ஆகிலும் உனக்கு நீ தெய்வமாய் கொள்ளாதிருப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் நான் மகா எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறேன். அவர் God is a God of jealousy. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எதிர்பார்க்கிற காரியம், ஒரு மனிதனை பரிசுத்தமாக்க முடியும். இஸ் இட் பாசிபிள்? அவர் உருவாக்குகிறவர். ஒரு மனிதனால் ஒருத்தனை உருவாக்க முடியாது, தேவன் நம்மை உருவாக்குகிறவர், கர்த்தர் நம்மை மோல்டு பண்ணுகிறவர். அவர் அடிப்பார், உதைப்பார், பலவீனப்படுத்துவார், காயப்படுத்துவார், அவரே கட்டு போடுவார், அவரே குணமாக்குவார், அவரே தூய்மைப்படுத்துவார். ஆம், அவருடைய ஜனம் அவருக்கு தகுந்த மாதிரி வர்றதுக்கு அவர் எப்படி எப்படிலாம் ஷேப் பண்ண முடியுமோ அவர் பண்ணியே ஆவார். இதுதான் அவருடைய தத்துவம், இதுதான் அவருடைய கொள்கை, இதுதான் அவருடைய நீதி, இதுதான் அவருடைய இது. ஆகையினால இப்படிப்பட்ட விக்கிரகங்களுக்கு தீ கடக்கிறதுக்கு, பிள்ளைங்களை கோயிலுக்கு நெந்துக்கிறதுக்கு, மொட்டை அடிக்கிறதுக்கு, குறி கேட்கறதுக்கு உனக்கு அருகதை இல்லை. நீ அப்படி செய்வாயானால் சாபம் உன் வீட்டு வாசப்படியில படுத்திருக்கும்னு அந்த வசனம் சொல்லுது. சாபம் உன் வீட்டு வாசப்படியில் படுத்து கிடக்கும். லேவியர் ஆகமம் 20:22 சொல்லுது, உன் பிள்ளைய அதுக்கு கொடுத்துடாத. பின்னும் நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரிலும் இஸ்ரவேல் வாசம் பண்ணுகிற அந்நியர்களிலும் எவனாகிலும் தன் சந்நிதியில் ஒரு பிள்ளையை மோளேக்கு கொடுத்தால் அவன் என்ன செய்யப்படணும், கொலை செய்யப்பட வேண்டும். இதுதான் பிரமாணம், இதுதான் நியாய பிரமாணம். நீ பாட்டுக்கு கோயிலுக்கு பிள்ளைய நேர்ந்து விடுறேன்,
முடிய வளர்க்கிறேன், குறி கேட்கிறேன், என் பிள்ளைக்கு நல்ல வரன் கிடைக்குதான்னு ஜோசியம் பார்க்கிறேன், தீ கிடக்கிறேன், வீட்டுல பாரம்பரியங்களை சடங்குகளையும் இன்னமும் கர்த்தரை அறிந்து துணிகரமாய் நீ செய்வாயானால் நியாய பிரமாணத்தின்படி நீ கொலை செய்யப்பட வேண்டியவன். ஆனால் உனக்கு குறுக்கே கர்த்தர் நிற்கிறதுனால நீ உயிரோடு இருக்கிற. இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு நீ விலக வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு நீ விலகிய ஆக வேண்டும். The book of Leviticus chapter 20 verse 5, லேவியராகமம் 20 அதிகாரம் 5 வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் அந்த மனிதனுக்கும் அவன் குடும்பத்துக்கு விரோதமாக, நல்ல கவனிங்க, சத்தியத்தை நேசிக்காத, பரிசுத்தத்தை விரும்பாத, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத யாராயிருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு நான் தான் விரோதின்னு கர்த்தர் சொல்றேன். அந்த குடும்பத்துக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனையும் அவன் பிறகே மோலேகே விபச்சார மார்க்கமாய் பின்பற்றின யாவரையும் தங்கள் ஜனத்தில் இராதபடிக்கு நான் என்ன பண்ணி விடுவேன், அறுப்புண்டு போக பண்ணுவேன். நல்ல கவனிக்கணும். தேவ பிள்ளைகள் விளையாட்டை எடுத்துக்க கூடாது. ஏன் கண்டவங்களோட சுத்தக்கூடாதுன்னு போதகர் எச்சரிக்கிறார். ஏன் புறஜாதி மக்களோட கலந்துக்கிட்டு ஊற சுத்தாதேன்னு போதகர் எச்சரிக்கிறார். மாய்மாலம் பண்ணாதன்னு ஏன் எச்சரிக்கிறார். ரட்ட வாழ்க்கை வாழாதனே ஏன் எச்சரிக்கிறார். உனக்கும் அந்நிய தெய்வங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. உனக்கும் விக்கிரகங்களுக்கு சம்பந்தமே இல்லை. உனக்கு உலகத்துக்கு சம்பந்தமே இல்லை. உனக்கு உலக மார்க்கத்துக்கு சம்பந்தமே இல்லை. நீ வேறு பிரிக்கப்பட்டவன். இஸ்ரவேலே, நீ எங்க இருந்தாலும், நீ கலெக்டரேட்ல ஒர்க் பண்ணாலும் அல்லது தாசில்தார் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணாலும் கோர்ட்ல ஒர்க் பண்ணாலும் நீ செப்பரேட், நீ வேறு பிரிக்கப்பட்டவன். உன்னை கர்த்தர் பிரிச்சு வச்சிருக்கிறார். உன்னை கர்த்தர் பிரிச்சு பார்க்கிறார். நேற்று தினத்துல செய்தித்தாள ஒரு டிஐஜியினுடைய மரணத்தை பார்த்திருப்பீங்க. அவங்க தாயார் நெஞ்சில் அடிச்சு அழுகிறாங்க, என் மகன் லஞ்சம் வாங்க மாட்டான். அதாயா ஜீவியம், அதான் ஜீவியம். என் மகன் லஞ்சம் வாங்க மாட்டான். எதனால என் பிள்ளை இறந்தான்னு தெரியல. நாங்க எங்க பிள்ளைய நம்பி இருந்தோம், எங்க பிள்ளை இறந்துட்டான். நானும் அழுதேன். நானும் அந்த பேப்பரை படிச்சு கண்ணீர் விட்டேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆத்துமா அறுவடை பண்ணுவது பயங்கரமா நான் சொல்றேன். டிராக்ஸ் கொடுக்கிறது நல்லது, பைபிள் கொடுக்கிறது நல்லது, வசன போர்டு கொடுக்கிறது நல்லது. ஆனால் நீங்க குடியிருக்கிற இடத்துல நீங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். நீங்க குடியிருக்கிற இடத்துல நீங்க யாருன்னு மத்தவங்களுக்கு தெரியணுங்க. நீங்க யாருன்னு தெரியும். இத்தனை மணிக்கு அந்த வீட்டுல ஜபிக்கிறான்னு தெரியணும். என்னை பத்தி என் தெருவுக்கே தெரியும். என் குடும்பத்தை பத்தி என் தெருவுக்கே தெரியும். என் வீட்டுக்கு நேர் எழுத்தாப்புல இருக்கிற முஸ்லீம், இடது பக்கம் முஸ்லீம், வலது பக்கம் முஸ்லீம், ரைட் சைடு வீடு ஒரு ஹிந்து வீடு, என்ன நடந்ததுன்னு சொல்றேன். ஏத்தாப்ல இருக்கிற முஸ்லீம் குடும்பம் பகிரங்கமா என்னை ஜபிக்க கூப்பிடுவார். இன்னைக்கு அவர் உயிரோட இல்ல. திண்ணையில நின்று பயங்கரமா அவருக்கு தொப்பிய போட்டிருப்பார், முட்டிக்கால் போடுவார். நான் வந்துட்டா ஜோம் பண்ணி இருக்கிறேன். பக்கத்து வீட்டு மாடியில் இருக்கிறவங்க இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவாங்க, எங்க அப்பா சீரியஸா இருக்கும் போது எபி உங்க அப்பா தான் வந்து எங்க அப்பாவுக்காக அவ்வளவு நேரம் ஜோம் பண்ணாங்க. ஆப்போசிட்ல இருக்கிற முஸ்லீம் தாய்க்கு என் மனைவி வீட்டுக்குள்ளே போய், ஏன்னா அவங்க வெளியில வரமாட்டாங்க, பகிரங்கமா சுவிசேஷம் சொல்லுவாங்க. பிகாஸ் என் தெருவுக்கு தெரியும், என் ஆண்டவர் உண்மை உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், நீதி உள்ளவர். அவரை ஆராதிக்கிற இந்த குடும்பம் நல்ல குடும்பம். இந்த குடும்பம் இந்த இடத்துக்கு வந்து 25 வருஷமா அந்த குடும்பத்தை பாக்குறோம். இது சத்தியத்துக்காக வாழ்ற குடும்பம். உங்களை குறித்து ரொம்ப சுலபமா நீங்க ஆத்மாவை அறுவடை பண்ணணும்னா நீங்க கிறிஸ்துவா மாறணும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நான் என்னவா மாறணும். நான் வேலை செய்யற இடத்துல, நான் உழைக்கிற இடத்துல, நான் எங்க இருந்தாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவின் பிரமாணம் எனக்குள்ள இருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஐ எம் ஹோலி, ஐ எம் ஹோலி. நீங்க சொல்லணும், நான் பரிசுத்தர், என் தெய்வம் பரிசுத்தர், பி ஹோலி. ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நீ பரிசுத்தமா இரு, உன்னால முடியும், உன்னால வாழ முடியும், உன்னால நிக்க முடியும், சாதிக்க முடியும், கர்த்தருக்காக செயல்பட முடியும். ஏன்னா அஞ்சனம் பாக்குறவங்களெல்லாம் நான் சும்மா விட்டு வைக்க மாட்டேன். கிளி ஜோசியோ எலி ஜோசியோ, யாராவது வீட்டுல கிளி வளர்த்தா இன்னைக்கு அரசாங்கம் சட்டம் போட்டிருக்கு தெரியுமில, பெனால்ட்டியோட உங்க கிளியை பிடிச்சிட்டு போயிரும். ஜாக்கிரத, மதுரையில வீடு வீடா ஏறி கிளியோட பேசாதீங்க, கர்த்தரோட பேசிக்கிட்டு இருங்க. எல்லா கிளியையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க தெரியுமா, பாத்தீங்களா இல்லையா? ஆமா பாத்திருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படிங்க லேவியராகமம் 20 அதிகாரம்
27வது வசனத்தை படிங்க. லேவியர் 20ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களுமாய் இருக்கிற புருஷனாகிலும் ஸ்திரியாகிலும் கொலை செய்யப்பட வேண்டும். உயிரோட வைக்க மாட்டேங்கிறார் ஆண்டவர். அது மட்டும் இல்ல, அவர்கள் மேல் கல்லறிவார்களாக, அவர்கள் இரத்த பழி அவர்கள் மேல் இருக்க கடவுது என்று சொல். எங்க போய் ஜோசியம் பார்க்க கூடாது, அந்த குடும்பத்துக்கு சாவு. அது நீங்க போய் கைரேக பார்க்க கூடாது, கிளி ஜோசிய பார்க்க கூடாது, எங்க போய் கைய போய் நீட்டிக்கிட்டு இருக்க கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். ஒரு காலமாட்டின் தலையை உடையதுதான் அந்த மோலேக்கு. ஆண்டவர் வெறுக்கிற பாவங்கள், பரிசுத்தத்துக்கு எதிரான காரியங்கள் ஒரு மனிதனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. லேவியர் 19:31 என்ன எழுதியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்கிறவர்களை தேடாதிருங்கள். 19:27 லேவியர் 19:31 பாருங்க. லேவியர் 19:31 பாருங்க. குறி சொல்லுகிறவர்களை தேடாதருங்கள், அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம். உங்க வீட்டுக்கு அது தீட்டுங்க, அசிங்கங்க, அசுத்தங்க. உங்க வீட்டுக்குள்ள பிசாசு வந்து உட்கார்ந்துருக்கும். அல்லேலூயா. தேடாதருங்கள், அவர்களாலே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தீட்டுப்பட வேண்டாம். ஒரு விக்கிரக பைய எவனாவது கடக்காரன் கொடுத்தானா கூட தூக்கி எறிஞ்சிட்டு பிரவுன் கலர் பேப்பர்ல வாங்கிட்டு வர்ற வேணாம். புரியுதா உங்களுக்கு? நீனே ஏன் சார் நல்ல பைய வேணாங்கிறீங்க, அதுல என்ன போட்டு வச்சிருக்கிற? உனக்கு தெய்வம், எனக்கு பிசாசு. அல்லேலூயா. குறி சொல்லுகிறவர்களை தேடாதருங்கள், அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம். நான் உங்கள் தேவனாகிய அதே 1 Samuel 28:7 பாருங்க. சவுலுடைய வாழ்க்கையில மோசம் போனா என்ன பண்ண தெரியுமா? தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் என்ன பண்ணுவேன். ஒரு காலத்துல அபிஷேகம் பண்ணப்பட்டவன், சத்தமா ஒரு ஆமென். இந்த சவுல் நல்ல வளர்த்தியானவன், ஏழை குடும்பத்துல பிறந்தவன், எளியவன். 1 Samuel 9 படிக்கிறோம், அவன் சொல்றான், நான் பென்யமின் கோத்திரத்தான், இஸ்ரவேல்ல நான் ரொம்ப சிறிய ஆளு, காணா போன நான் கழுதையை தேடிட்டு இருக்கிறேன், நான் குவாலிட்டி இல்லை, எனக்குள்ள வேற ஒண்ணும் இல்லை, தரம் இல்லை, ஏழ்மை வறுமை. அப்படிப்பட்ட ஏழ்மையில வறுமையில இருந்த ஒன்ன கர்த்தர் முன்குறித்து அபிஷேகத்தை இஸ்ரவேலின் மேல் 1 Samuel 10:1 உன் தலையின் மேல ஒரு அபிஷேக தைலத்தை, கொம்பு தைலத்தை வச்சாரே, இன்னைக்கு நீ மறந்து கேடுகட்டு சவுலே எங்க போயிட்டு இருக்கிற நீ? அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடிக்கொண்டிருக்கிறாய், அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயை தேடுகிறாய், அவளிடத்துல நான் போய் விசாரிப்பேங்கிற. அதற்கு அவருடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரிலே, நம்ம இழுப்பூரிலே அப்படின்னு படிக்கிற மாதிரி இருக்கு. எந்தோரிலே, அங்க என்ன நடக்குது பாருங்க, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றாள் சொல்லிட்டான். இந்த இடத்துல ஒரு பொம்பளை இருக்குது, அது கரெக்டா குறி சொல்லும். சொன்ன உடனே இவன் கூப்பிட்டு அதை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணோடனே அது வந்து உடனே பாதாளத்தை உள்ள, நான் இப்ப பாரு சாமுவேலை வர வைக்கிறேன்னு சொல்லி அவர் வந்து ஏன் என் தூக்கத்தை கலைச்ச. இதெல்லாம் நீங்க பைபிள் படிக்கும் போது எப்படி இருக்கும்னா, உண்மையாகவே சாமுவேல் வந்து எந்திரிச்சு வெளியில வந்ததாகவும், அவர் வந்து இவங்கள்ட்ட பேசினதாகவும். நல்ல கவனிங்க, மனுஷன் ஒரே முறை மறிப்பதும் பின்பு நியாய தீர்க்கப்படுவதும் தான் தேவனுடைய நீதி. குழியில இறங்கின யாரு வெளியில எந்திரிச்சு வரமாட்டான். அப்படி எந்திரிச்சு வந்ததுக்கு பேர் என்ன தெரியுமா? தி ஸ்பிரிட் ஆஃப் ஃபெமிலியர் ஸ்பிரிட். இந்த ஆவி என்ன பண்ணும்னா உங்க வீட்டுக்கு வரும். நிறைய பேர் இன்னைக்கு தன்னுடைய பாஸ்டரை மதிக்கிறது இல்ல, சபையை மதிக்கிறது இல்ல, வசனத்தை மதிக்கிறது இல்ல. உன் கையில இருக்கிற வேதம் தான் உன்னை உயர்த்தும், அவருடைய கிருபை தான் உன்னை உயர்த்தும், கர்த்தர் தான் உயர்த்த முடியும், கர்த்தர் தான் பெரியவர். ஹல்லேலூயா. இதுல எழுதியிருக்க ஒவ்வொரு வரியும் தீர்க்க தரிசனம், இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசனம். ப்ரைஸ் தி லார்ட். சந்தோஷமா கைய உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அஞ்சனம் பார்க்கிற பொம்பளைய தேடி போனாயா? முடிவு என்ன? பரிதாபம், பரிதாபம். சவுளுடைய ராஜ்ய பாரம் கிழிந்தது. சவுளை கர்த்தர் புறக்கணித்தார், தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? தேவன் தோட்டத்துக்குள்ள வருவார், சபைக்குள்ள ஒவ்வொரு வாரமும் வருவார், ஒவ்வொரு வாரம். ஏன்னா நீங்க ஞாயிற்றுக்கிழமை தானே வர்றீங்க, அவர் டெய்லி வர்றாரு, நாங்க பாக்குறோம். ஞாயிற்றுக்கிழமை வர்றவங்களை பார்ப்ப, அப்படி சுத்தி ரவுண்ட் அடிச்சு பார்ப்ப. அப்படி பார்த்துட்டு
கனி கொடுக்கிறவங்கள இன்னும் கனி கொடுக்க வைப்பார். ஹல்லேலூயா. கனி கொடுக்கிறவங்கள என்ன பண்ண வைப்பார்? இன்னும் கனி கொடுக்கிறதுக்கு, இன்னும் கனி கொடுக்கும்படி அவர் மேன்மைப்படுத்திக்கிட்டே போவார். கனி கொடுக்காத மதத்தை ஒரு கட்டிங் தான். இந்த வருஷத்துல ரெண்டு நடந்தே ஆகும், ஒன்னு கிளீனிங் இன்னொன்னு கட்டிங்கு. இது ரெண்டு நடந்துகிட்டே இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். லேவியர் ஆகமம் 22:8 என்ன எழுதியிருக்கிறார் பாருங்க. அவர் தேவனுடைய அப்பத்தை செலுத்துகிறவன் கூட எப்படி இருக்கணுமா? தானாய் செத்ததையும். 22:8 தானாய் செத்ததையும் பீருண்டதையும் அவன் புசிக்கிறதினாலே தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது. நான் கர்த்தர். சிம்சோனுடைய வாழ்க்கையை நீங்க அலசி பாருங்க. சிம்சோனுடைய வாழ்க்கைய, அவனுடைய நிலைமை என்ன? நியாயாதிபதிகள் 14 படிக்கிறோம். வழியில போற, அம்மா அப்பாவை கூட்டிட்டு போறான். வழியில ஒரு சிங்கம், பால சிங்கம் எதிர்படுது. இவன் நசரைய, இவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிங்கத்தை கழுத்தை முறிச்சு என்ன பண்ணிடுவான்? சாகடிச்சிருவான். அது அவங்க பெற்றோர்களுக்கு தெரியாது. ஒரு நாள் மனைவியை பாக்குறதுக்காண்டி அந்த வழியை வருவான். சத்த சிங்கம் கிடக்கும். அதுக்கு மேல என்ன கட்டிருக்கும்? தேன் கூடு கட்டிருக்கும். அதை எடுத்து திம்பான், அதை எடுத்து சாப்பிடுவான். எதை சாப்பிடக்கூடாதோ, செத்ததுக்கு பக்கத்துல என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அதான் நசரைய விரதம். ஆனா அங்க போய் இவன் என்ன பண்ணுவான்? செத்ததுக்குள்ள இருந்து தேங்க. இன்னைக்கு நிறைய பேர் செத்த வாழ்க்கை, செத்த ஜீவியம், செத்த கிரியை, செத்த காரியம். அவனும் உயிரோட இல்லை, அடுத்தவனையும் உயிரோட வைக்கிறது இல்லை. அவங்க வாழ்க்கையும் சீரழியுது, அடுத்தவங்க வாழ்க்கையும் சீரழியுது. செத்த வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு அப்படி பழக்கம். நீங்க யாரோட பழகணும்? ஜீவனுள்ளவர்களோட பழகணும், வசனத்தை போதிக்கிறவங்களோட பழகணும், அபிஷேகம் உள்ளவனோட பழகணும், கிருபை உள்ளவனோட பழகணும், வரங்கள் உள்ளவனோட பழகணும், கர்த்தருடைய மகிமையை பார்க்கிறவனோட பழகணும், தேவ தூதர்களை சந்திக்கிறவனோட பழகணும். உங்க பழக்கம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. உங்க பழக்க வழக்கம் ரொம்ப முக்கியம். நீங்க யாரோட பழகிறீங்களோ அந்த கேரக்டர் தான் இருக்கும் உங்களுக்கு, அந்த சுவாபங்கள் தான் வரும். சொல்றானுங்கல்ல, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலன்னு. எங்க போனாலும் சொல்லுவாங்க, அவங்க அப்பா எப்படி, அதான் என் பையன் எப்படி இருக்கிறான். சொல்றாங்கல்ல, என் அப்பா ஜீசஸ், அவர் ஹோலி, அவர் பரிசுத்தர், நான் பரிசுத்தம். அப்படி சொல்ல முடியுமா? கைய உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, எங்க அப்பா பரிசுத்தர். எங்க அப்பா யாரு? எங்க அப்பா பரிசுத்தர். எங்க அப்பா மாதிரி பரிசுத்தர் யாரும் கிடையாது. எங்க அப்பா பரிசுத்தர். ஆகையினால் நானும் எப்படிதான் இருப்பேன்? பரிசுத்தமா இருப்பேன். இந்த பரிசுத்தத்தை குறித்து பேசிக்கிட்டே இருக்கலாம். 465 வசனம் இருக்கு பைபிள்ல. 465 வர்சஸ் இன் த பைபிள். ஹோலினஸ், ஹோலி லைஃப், ஹோலி சாங்டிபிகேஷன், எக்கச்சக்கமா வாசிச்சுக்கிட்டே போகலாம். ஆனால் ஒரு 7 காரியத்தை 7 நிமிஷத்துல பேசணும்னு ட்ரை பண்றேன். கர்த்தர் தான் எனக்கு உதவி செய்யணும். சுத்திகரிப்பு, சரியான ஒரு சுத்திகரிப்பு, ஒரு அற்புதம் இன்னைக்கு நடக்க போகுது உங்க உடம்புல. ஆமென் சொல்லுங்க. ஒரு விடுதலை உங்களுக்குள்ள வரப்போகுது. உங்க கைகள், கால்கள், நரம்புகள், எலும்புகள் உயிரடைய போகுது. ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வேக வேகமா நான் சொல்ல ட்ரை பண்றேன், நல்ல கவனிங்க. தி புக் ஆஃப் ஜான் சாப்டர் 2:6 யோவான் 2:6 வசனத்தை பாருங்க. யோவான் 2:6 வசனத்துல யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே, ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க, ஆறு கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. எனக்கு அன்பானவர்களே, கல்யாண வீட்டு வாசல்ல இன்றைக்கும் இஸ்ரவேல்ல பழக்கம், வாசல்ல என்ன வச்சிருப்பாங்க? கற்சாடிகள் வச்சிருப்பாங்க. எதற்காக? அதுல ஒரு 3 குடம் தண்ணியை ஊத்தி வச்சிருப்பாங்க. ஏன்? வர்றவங்க தங்களுடைய பாதங்களை சுத்திகரிச்சு கொண்டுதான் உள்ள வரணும். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். அப்ப அந்த பாத்திரம் அநேகரை சுத்திகரிக்கிற ஒரு பாத்திரம். அந்த சுத்திகரிக்கிற பாத்திரத்தின் மேல கர்த்தருடைய கண்கள் விழுந்தது. அங்க அந்த அம்மா வந்து கண்ணீரோட சொல்றாங்க, மகனே அங்க கல்யாண வீட்டுல பெரிய பிரச்சனை. அங்க இல்லை, என்ன இல்லை தெரியுமா? ரசம் இல்லை. ஒய்? இன்னைக்கு இஸ்ரவேல் இல்லை, நம்ம வீட்டுக்கு வந்தா தண்ணி குடிக்கிறீங்களா? தண்ணி குடுக்கிறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. தண்ணி குடுக்கிறீங்களோ, தண்ணி காட்டுறீங்களோ தெரியாது. நம்ம வீட்டுக்கு வந்தா ஒரு டம்ளர் உடனே செம்பில் என்ன பண்றோம்? தண்ணி கொடுக்கறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தண்ணி கொடுக்கறது போல இஸ்ரவேல் இன்னைக்கு என்ன பழக்கம்னா, ஒருத்தர் வீட்டுக்கு போனா பிழியப்பட்ட ஃப்ரெஷ் கிரேப் ஜூஸ், பிழியப்பட்ட திராட்சை ரசம் என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்கு வந்த உடனே கொடுப்பாங்க. ஒருவேளை இன்னையிலேருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ஒரு கிரேப் ஜூஸ் கொடுத்து பிளஸ் பண்ணி ஜோம் பண்ணி, நீங்க முன்னாடியே ஜோம் பண்ணி
அந்த ரசம் இயேசுவின் ரத்தமா மாறட்டும், ஜோமணி குடிங்க, அந்த ஆத்துமா ரிச்சிக்கப்படட்டும். கைய உயர்த்தி சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படி பிழியப்பட்ட திராட்சை ரசத்தை கொடுக்கறது பழக்கம். எடுத்த உடனே வேற சாப்பாடு போட்டுற மாட்டாங்க, தலைவாழை இலை போட்டு. அங்க போன உடனே ரசம் தான் கொடுப்பாங்க. நம்ம முதல்ல பார்த்தாங்க, வர்றவங்களை வரவேற்கக்கூடிய அந்த திராட்சை ரசம் அங்க என்ன இல்லை? இல்லை. உடனே ஆண்டவர் கேட்கிறார், நம்ம பைபிள்ல, நம்ம பைபிள்னு சொல்லக்கூடாது, பைபிள்ல ஸ்திரீன்னு இருக்கும், இதுல கேத்தலிக் வெர்ஷன்ல அம்மான்னு இருக்கும். இல்ல, கேத்தலிக் வெர்ஷன்ல பெண்ணே எல்லாம் இருக்காது, அம்மான்னு தான் இருக்கும். போய் எடுத்து போய் பாரு, நான் கேத்தலிக் பைபிள் ஃபுல்லா படிச்சவன். அம்மான்னு அவுக்க, உனக்கும் எனக்கும் என்னன்னு இருக்கு. இங்க இங்க வந்து ஸ்திரீன்னு இருக்கு. ஆனா ரொம்ப அழகா சொல்வாரு, என்னுடைய நேரம் இன்னும் வரல. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, நீங்க போய் முழங்கால் போட்டு ஜெபிக்கிற நேரங்கள்ல எல்லாம் கர்த்தர் ஒருவேளை, எப்பா உனக்காக நான் காத்திருந்த நாட்கள் முடிஞ்சு போச்சு, நீ வருவ வருவன்னு எதிர்பார்த்த அந்த நாட்கள்ல நீ வரல. ஒருவேளை அப்படி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பதில் கொடுப்பார். ஆனால் நீங்க உடனே நீங்க திரும்ப சொல்லணும், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்ய நான் சித்தமா இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா போச்சு, கதை முடிஞ்சிச்சு, அற்புதம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அங்க என்ன நடந்தது பாருங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள் சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருந்தாங்க. ஏன்னா நம்மவுக்கு ஆழமான விசுவாசம், தம் பிள்ளை உலகத்தை கலக்கிறவன், உலகத்தை சிருஷ்டித்தவன், உலகத்துக்காக பாடனுபவிக்க வந்த, உலகத்துக்காக ரத்தம் சிந்த போற பிள்ளை. ஆகையினால அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. உடனே என்ன பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, இங்க இருந்த வேலைக்காரர்கள் எல்லாரும் அந்த கற்பாத்திரத்துல என்ன பண்ணாங்க, தண்ணிய நிரப்பின. ஒரே ஒரு கட்டளை, இதெல்லாம் நீங்க உள்ளுக்குள்ள கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரன் கொடுங்கன்னு கர்த்தர் சொன்ன மாத்திரத்துல என்ன நடந்தது, அவன் எடுத்து டேஸ்ட் பார்த்தான், ஆச்சரியப்பட்டான், அதிசயப்பட்டான், நடுங்கி போனான். அவன் சொன்னான், எல்லாரும் கல்யாண வீட்டுல முதல்ல நல்ல ரசத்தை கொடுத்துட்டு 2 மணிக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் தண்ணிய ஊத்தி விட்டுருவான், ஆனா இவன் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எப்படிதான் வச்சிருக்கிறாரு, ஒண்ணு கூட ருசி குறையல. இன்னும் ஒரு படி கூடுதலா சொல்ல போனா, இருக்க இருக்க ரசம் டேஸ்ட் ஆயிட்டு இருக்குது. அதுதாங்க அவர் சொன்ன வார்த்தையின் ரகசியம், பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம், இன்னும் டேஸ்ட், இன்னும் டேஸ்ட், இன்னும் டேஸ்ட், இன்னும் ஜீவியத்துல மேன்மை. அல்லேலூயா. முதல்ல நீங்க நிரப்புங்க, 2வது விசாரிப்புக்காரன் கொண்டு போங்க, 3வது அதை ருசி பாருங்க, 4வது உங்க வாழ்க்கையில அற்புதம். கைய உயர்த்தி ஒரு ஆமேன். 2வது காரியம் வேகமாய் போகிறேன், மத்தேயு 9:1-8 வாசிக்கும் போது, அப்பொழுது படகில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்துக்கு வந்தார். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், My son, fear not. என் மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இந்த உலகத்திலேயே நான் பெரிய காரியம்னு எதை சொல்வேன் தெரியுமா, இந்த உலகத்திலே பெரிய விஷயம் எது தெரியுமா, ஒரு தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையில இருக்கிற பாவங்கள், மீறுதல்கள், துணிகரமான செயல்கள், அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுவது போல அவனுக்கு இந்த உலகத்துல வேற ஆசீர்வாதம் எதுவுமே இல்லை. இன்னைக்கு மன்னிப்புக்காக எனக்கு தெரியும், மன்னிப்புக்காக தெரியாம இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிட்டா, 2வது மனைவியா வச்சிருக்கிறேன், ரகசிய மனைவி வச்சிருக்கிறேன், 1, 2, 3 வச்சிருக்கிறேன், 4 வச்சிருக்கிறேன், மனம் போல வாழ்றேங்கிறவங்க இங்க இருந்து ட்ரெயினை பிடிச்ச காசிக்கும் எங்கெங்கயோ அலையறதெல்லாம் நம்ம பாக்குறோம். அங்க போய் இத்தனை கோடி போட்டா பாவம் போயிருமா, நீ பிரயாச்சித்தம் பண்ணணும்னு சொல்லி சொல்லி ஓம வளர்த்து இன்னைக்கு எத்தனையோ காரியங்களை செய்து, எத்தனையோ மனித சாமிகள், மனித தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற மாந்திரீக வல்லமை உடையவர்கள் எத்தனை மனிதர்களை வஞ்சிக்கிற அந்த கொடிய காலத்துல ஒரு திமிர்வாதக்காரனை கண்டிப்பா 4 தூக்கிட்டு போயிருப்பாங்க. இயேசு அவர்கள் விசுவாசத்தை பார்த்தார். நல்ல கவனிக்கணும், இயேசு திமிர்வாதக்காரனை பார்க்கல, இயேசு அவர்கள் விசுவாசத்தை பார்த்தார். இயேசு அவர்கள் விசுவாசத்தை பார்த்து என்ன செய்தார், திமிர்வாதக்காரனை நோக்கி என்ன பண்ணார், மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு என்ன பண்ணது, மன்னிக்கப்பட்டது. மை சன், உன்னுடைய பாவங்கள் இன்னைக்கு மன்னிக்கப்பட்டது. இது மத்தேயு 9:2 படிக்கிறோம்.
இதே மத்தேயு 9:22 படிச்சீங்கன்னா 12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரிய பார்த்து சொல்வார், மை டாட்டர், உன் விசுவாசம் உன்னை என்ன பண்ணுச்சு, ரட்சித்தது. ரெண்டு இடத்துலயும் கர்த்தர் பார்க்கிறது ஃபெய்த். ஆமென் சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் தைத்தை பார்க்கிறவர் அல்ல, ஃபெய்த்தை பார்க்கிறவர். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் எதை பார்க்கிறாரு, ஃபெய்த்தை பார்க்கிறவர். இன்னும் சத்தமா ஒரு ஆமென், இன்னும் சத்தமா ஒரு ஆமென், ஹல்லேலூயா. விச் இஸ் கிரேட்டர், விச் இஸ் கிரேட்டர். எதுப்பா நீ எளிமை நினைச்சிட்டு இருக்கிற உன் வாழ்க்கையில பாவத்தோடு விளையாண்டுகிட்டு இருப்பதா? உன்னை எழுந்த நடன் சொல்றது ரொம்ப ஈஸி. உன்னை எழுந்த நடன் சொன்னா நீ என்ன பண்ணுவ, எந்திரிச்சு நடந்து நேர தியேட்டருக்கு போவ. அதனாலதான் நான் முதல்ல என்ன பண்றேன், உன் அக்கிரமத்தை மன்னிக்கிறேன், உன் மீறுதலை மன்னிக்கிறேன், உன் பாவத்தை மன்னிக்கிறேன். ஏன், அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தம் உள்ள வந்துருச்சுன்னா நீ சுகம் அடைந்தா கூட உலக எண்ணங்கள், உலக சிந்தைகள் உன்னை ஆட்கொள்ள முடியாது. அல்லேலூயா. நான் அதுக்கெல்லாம் விட்னஸ் எக்கச்சக்கமா வச்சிருக்கிறேன், ஒவ்வொன்றுக்கும் விட்னஸ் வச்சிருக்கிறேன். அந்த விட்னஸ் எல்லாம் சொன்னாக்க நீங்க ஜீரணிக்கவே முடியாது. நம்பர் 3, மத்தேயு சுவிசேஷம் 15:16 பாருங்க. மத்தேயு 15:16, அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களா இருக்கிறீர்களா? இது மாதிரி கேள்வி எல்லாம் வேற யாரும் கேட்க முடியாது, கர்த்தர் ஒருத்தர் தான் கேட்க முடியும். எதுக்காக இப்படி கேட்கிறார், மனுஷனுடைய வாய்க்குள்ள போறது மனுஷனை என்ன பண்ணாது, தீட்டு படுத்தாது. கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், இங்க பாருங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. மனுஷனுடைய வாய்க்குள்ள போறது என்ன பண்ணும், மனுஷனை ஒரு நாள் என்ன பண்ணாது, தீட்டுப்படுத்தாது. ஆனா உள்ளுக்குள்ள இருந்து வெளியில வருது பார்த்தீங்களா, அது மனுஷனை என்ன பண்ணிரும், தீட்டுப்படுத்தும். அதுக்கு ஒரு பவர் உண்டு வார்த்தையில. அதனாலதான் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற மீடியா பூரா வாயின் வார்த்தைகளை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரையும் வம்பிழுத்திட்டு இருக்கிறாங்க இல்லையா. இன்னைக்கு இருக்கிற யூடியூப்பை பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அவன் என்னமோ பெரிய ஞானி மாதிரியும், அவன் உத்தம மாதிரியும், பரலோகத்திலிருந்து குதிச்ச மாதிரியும் மற்றவர்களுடைய உபதேசத்தை வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கான். யூஸ்லெஸ் ஃபெல்லோ. ஒண்ணுக்கு உதவாதவனு இந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பானுங்க, ஒண்ணுக்கு உதவாதவனு. அதான் ஆண்டர் கேட்கிறார், இன்னும் உணர்வு இல்லையான்னு கேட்கிறார். இன்னும் உணர்வு இல்லையா, வாய்க்குல போறது மனுஷனை ஒரு நாள் என்ன பண்ணாது, தீட்டுப்படுத்தாது. ஆனா உள்ளுக்குள்ள இருந்து வரக்கூடிய பாவம், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், இன்னும் வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு, இதெல்லாம் எங்க இருந்து புறப்பட்டு வருது, உள்ளுக்குள்ள இருந்து வந்து மனுஷனை என்ன பண்ணிட்டு இருக்குது, தீட்டுப்படுத்திட்டு இருக்குது. ஹல்லேலூயா. உங்க வீடு தீட்டுப்படக்கூடாது. பழைய ஏற்பாட்டுல மோலேக்கு உள்ள வந்த தீட்டு, பழைய ஏற்பாட்டுல பிள்ளைக்கு கோயில நேந்தினா தீர்த்து தீட்டு, பழைய ஏற்பாட்டுல குறி சொன்னா தீட்டு. ஆனா புதிய ஏற்பாட்டுல மன்னிக்க முடியாத தன்மை, காம விகாரம், அசுத்தம், வன்கண், பிரிவினை, மோசமான சுவாபங்கள், அது இருந்தா உங்க வீடு தீட்டுப்படும், தீட்டுப்படும். புதிய ஏற்பாட்டுல கடினமான உபதேசம், பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாட்டுல இன்னும் கடினமான உபதேசம். நம்ம வீடு ஏன் தீட்டுப்படுது, நம்ம வீட்டுல ஏன் ஆரோக்கியம் இல்லை, நம்ம வீட்டுல ஏன் சௌக்கியம் இல்லை, நம்ம வீட்டுல ஏன் கர்த்தர் உலாவல, நம்ம வீட்டுல ஏன் கர்த்தர் பேசல. ஆரம்ப நாட்கள்ல கர்த்தர் முழங்கால் போட்டு அப்படியே பேசுவாரே, ஆரம்ப நாட்கள்ல நான் போய் நின்னா ஆண்டவர் தெளிவா சொல்வாரே, ஆரம்ப நாட்கள்ல நான் போய் நின்னா கர்த்தர் முகமுகமா என்னோட இடைப்படுவாரே, புது பாடல்கள் வருமே, அபிஷேகம் வருமே, கிருபை வருமே, வல்லமை வருமே, வரங்கள் வருமே, விடுதலை வருமே, கட்டுகள் உடையுமே, நுகங்கள் முறியுமே, பிசாசு நடுங்குவானே. அல்லேலூயா, ஆமென். இதுதான் நீங்க ஆண்டவரை எதிர்பார்க்கிறது. மூணு காரியம். முதல் காரியம் என்ன சொன்னேன், சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரம். இரண்டாவது என்ன சொன்னேன், விச் இஸ் கிரேட்டர், எது எளிது, எது எளிது நீங்க நினைக்கிறீங்க, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதா, இல்ல எழுந்து நடன் சொல்வதா, எது எளிது யோசித்து பாருங்க. நம்பர் 3, நீங்க இன்னும் உணர்வு இல்லாம இருக்கிறீங்களா? நம்பர் 4, உங்க பலவீனத்திலிருந்து நீங்க விடுதலை ஆக போறீங்க, கைய தட்டி ஆர்ப்பறீங்க. லூக்கா சுவிசேஷம் 13:11-12 இந்த ரெண்டு வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஆவி, ஒரு வருஷம் பலவீனப்படுத்தினாலே தாங்க மாட்டோம், ஒரு வருஷம் வேதனைப்படுத்தினாலே தாங்க மாட்டோம், ஒரு வருஷம் சரீரத்துல பலவீனம் வந்தாலே நம்மளால நிக்க முடியாது. ஆனா இந்த பெண்மணி எத்தனை வருஷமா பலவீனப்பட்டிருக்கிறா, 18 ஆண்டுகளாக பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவன் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூணியா இருந்தால், உங்க வாழ்க்கையில எவ்வளவு நிமிர முடியலன்னு வேதனைப்படுறீங்களா, போடுற முதல்
அப்படியே நஷ்டமாகுதுன்னு கவலைப்படுறீங்களா? பிரதர், நாங்க எத்தனை கோடி பணத்தை பிசினஸ்ல போட்டாலும் எங்க தலை நிமிர முடியல. எங்க பிள்ளைங்களை நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம், எங்களால நிமிர முடியல. மற்றவங்க முன்னாடி குறுகி போய் நிக்கிறோம். இல்ல இல்ல, தேவ ஜனமே, மற்றவர்களுக்கு முன்னாடி குறுகி போய் நிற்பதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கல. எல்லாருக்கும் முன்னாடி நிந்தைகளை நீக்கி உங்களை நிமிர்ந்து நடக்க வைக்கிறதற்காக தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்க ஒரு பரிசுத்த ஜாதி, நீங்க ஒரு பரிசுத்த கூட்டம், நீங்க போகிற பாதை ராஜபாதை. கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறவர் இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உங்க நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கை காண மாட்டாய். உன் அக்கிரங்களை மன்னித்து உன் கழுத்தின் நுகத்தடிகளை முறித்து போடுகிற தேவன் அவர். அல்லேலூயா. பலவீனத்திலிருந்து விடுதலை. சர்ச்சுக்கு போறாரு, புல்பீட்ல ஏறாரு, அவருக்கு ஆண்ட ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவர் அப்படி நின்னாருன்னா போதும். ஒரு பெண்ணை பார்த்துட்டார், அவர் இவளை பார்க்கிறார், இவர் அவளை பார்க்கிறார், ஆண்டவர் பார்க்கிறார். சம்திங் டிஃப்ரெண்ட், சம்திங் சூப்பர் நேச்சுரல். இன்னைக்கு அவளுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை நம்ம செய்தே ஆகணும். ஹல்லேலூயா. 18 வருஷமா இதே சர்ச்சுக்கு வர்றா, 18 வருஷமா நடக்க முடியாம இருக்கிறா, 18 வருஷமா இந்த பாஸ்டருக்கு கீழே இருக்கிறா. இவ பார்வை விழுகுது, உடனே சொல்றாரு, த ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மேட்டி, ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறத இயேசு பார்க்கிறார். உடனே சொல்றார், மகளே, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலை ஆக்கப்பட்டாய். எந்த பலவீனத்தோட நீங்க வந்திருக்கிறீங்க? பிள்ளைய வளர்க்க முடியலையா? குடும்பத்தை நடத்த முடியலையா? பொருளாதாரத்துல பிரச்சனையா? வேலை செய்யற இடத்துல தீமையா? சந்தோஷமா இருக்க முடியலையா? கணவன் மனைவி உறவு பிரச்சனையா? பிள்ளைகள் கீழ்படியலையா? பிள்ளைகளை படிக்க வைக்க முடியலையா? எதிர்காலத்தை குறிச்சு பயமா? வாழ்க்கையில சந்தேகமா? செய்கிற தொழில நஷ்டமா? குடும்பத்துல நிம்மதி இல்லையா? இன்றைக்கு ஒரே ஒரு தீர்வு இருக்கிறது, கவலைப்படாத. அத்தனை பலவீனங்களையும் டோட்டலா கல்வாரிக்கு கொண்டு வாங்க. கல்வாரியில எல்லாவற்றையும் ஜெயித்தவர் சொல்ற வார்த்தை, இன்றைக்கு பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். எந்த பலவீனமும் உன்னை தொட முடியாது, எந்த அந்தகாரமும் உன்னை தொட முடியாது, எந்த மனித வல்லமையும் உன்னை தொட முடியாது, எந்த மனித சக்தியும் உன்னை தொட முடியாது. காரணம், உலகத்தில் இருக்கிற அவர்களிலும் அவைகளிலும் உன் தேவன் பெரியவர். God is a God of holy. அவர் பரிசுத்தமான தேவன். நம்பர் 5, 5வது குறிப்புக்கு நேராய் நான் போகிறேன். The book of Luke chapter 17 verse 14. லூக்கா 17:14 பாருங்க. அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய், நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். பக்கத்துல கை கொடுத்து சொன்னாங்க, சொல்லுங்க, அவர்கிட்ட போனாலே நம்ம சுத்தமாயிருவாங்க. அவர்கிட்ட போனாலே நம்ம சுத்தங்க. அவர்கிட்ட போனாலே சுத்தங்க. தியேட்டர் வழியாலே போனா அசுத்தங்க, அவர் வழியா போனா சுத்தங்க. பக்கத்துல சொல்லுங்க, அவர் வழியா போனா சுத்தம், வேற வழியா போனா அசுத்தம். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் தம்பிமார்கள்லாம் சைடுல மம்பட்டி போட்டு வெட்டுறான், ஏதோ ஒரு தவறான வழியில போயிட்டு இருக்கிறான். நாங்கெல்லாம் கத்திரிக்கோலை வச்சுதான் முடி வெட்டுறோம், இவன் மம்பட்டி போட்டு வெட்டுறான் சைடுல. தம்பி, உன் வீட்டு வாசல்ல இருக்க புல்லை வெட்டுறா தம்பி. அல்லேலூயா, ஆமென். தோட மாட்டிக்கிட்டு தெரியறான், இங்கிட்ட ஒரு வளையம், இங்கிட்ட ஒரு வளையம். அதுக்கெல்லாம் நிறைய அர்த்தம் இருக்கு. அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ஆணோட ஆண் சேர்ந்து வாழ்றவன் தான் அந்த தோடெல்லாம் போடுவான். அந்த அசிங்கமே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிற கூட்டம் நிறைய இருக்குது. நாகரிகங்கிற போர்வையில குத்தாட்டம் போடுகிற கல்யாண வீடுகள் சாபத்துல முடியும். எத்தனை வீடுகள்ல குத்தாட்டம் நடந்துட்டு இருக்கு. குத்திருவாரு, குத்திருவாரு, தப்பிக்க மாட்டேன். அல்லேலூயா. நான் கண்ணால பார்த்த ஒரு கிறிஸ்தவ வீட்டுல, அன்னைக்கெல்லாம் பொம்பளைங்க அந்த மணவறையில இருந்தா, நான் என் கல்யாணம் பண்ணும்போது என் மனைவியை பார்த்து அவங்க துரு துருன்னு நான் பார்க்கவே பேசவே விரும்பலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மணவரையில் மணவாட்டி குதிக்கிற ஆடுறான், தப்பாங்குத்து போடுறான். எப்படி போயிருச்சு உலகம்? இது வேற எங்கேயாவது நடந்தால் பரவாயில்ல, கிறிஸ்தவ உலகத்தில் சொல்கிறேன். நான் போய் அட்டன் பண்ண திருமணத்தில் உடனே என் மனைவியை கூப்பிட்டுட்டு கீழே இறங்கிட்டேன். அடுத்த செகண்ட் சி தூ அப்படின்னு துப்பிட்டு தான் இறங்கினேன். இந்த மாதிரி திருமணங்களில் நம்ம உட்காரவே கூடாது. சினிமா பாட்டை போட்டுக்கிட்டு குத்தாட்டம் போடுற கும்பல் கிறிஸ்தவனாவன், வெக்கங்கட்டவனு. கிறிஸ்தவங்கிற பேர்ல இன்னைக்கு உலகத்தை ஏமாத்திட்டு தெரியுற கூட்டங்கள். இந்து மக்கள் தங்கங்கையா,
அது ஒரு திருப்பு மனம் திரும்பிச்சுக்கன்னா சபைக்கு கிரீடமா மாறுதுங்க. அப்படியே கிரீடமா மாறுதுங்க. வேத புத்தகம் சொல்லுது அவர்கள் போகையிலே என்ன ஆனார்கள், சுத்தமான கத்தர் பேசினார். இப்படிதான் ஊழியமும் இருக்கும் போல, பத்துக்கு ஒண்ணுதான் கிடைக்கும் போல. டேய் சுகமானவங்க சுத்தமானவங்க பத்து பேர் இல்லடா, மற்ற ஒன்பது பேர் எங்க நன்றி கெட்டவங்க, மற்ற ஒன்பது பேர் எங்க நன்றி இல்லாதவங்க. அந்த ஒருத்த மட்டும் வந்த அவன் யாரு? வேதம் அவனை குறிச்சு என்ன சொல்லுது, வசனம் என்ன சொல்லுது, அந்நியனே ஒழிய தேவனை மகிமைப்படுத்துகிறது, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய, இந்த அந்நியனே ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி வரமாட்டானுங்க. அற்புதம் நடந்தா வரமாட்டானுங்க, சுகம் கிடைச்சா வரமாட்டானுங்க, காசு ஏறிடுச்சுன்னா வரமாட்டானுங்க, கொஞ்சம் வீட்டுல பணம் ஏறிடுச்சுன்னா வரமாட்டானுங்க. ஆண்டவரை யாருன்னு கேட்பானுங்க. ஏன்னா இவர்களுக்குள்ள இருக்கிற ஆணவம், அதிகாரம், ஜாதி வெறி, திமிரு, பிரிவினை இதெல்லாம் என்ன பண்ணுது, மமதையில கொண்டு போய் விட்டது. தேவ பிள்ளைய நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் அப்படிப்பட்ட கர்த்தர் அல்ல, அவர் பரிசுத்தமான தெய்வம். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல வலது கைய உயர்த்தி சத்தமா, நம்பர் 6 லூக்கா 8:43-48 வேகமா வாசிக்கலாம். லூக்கா புஸ்தகம் 8:43-48. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லங்க, 12 வருஷம் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து, தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் நாஸ்தியாக்கி ஒன்னும் வீட்டுல இல்லாம எல்லாம் செலவழிந்து ஒருவனாயிலும் சொஸ்தமாக்கப்பட்டிருந்தார். ஒருவராலையும் விடுதலை இல்லை. அலோபதி, ஆயுர்வேதிக், சித்தா, ஹோமியோபதி, அங்க அக்கு பஞ்சர் எல்லாம் பஞ்சரானதுதான் மிச்சம். ஒரு இடத்துல கூட என்ன கிடைக்கல, சுகம் கிடைக்கல. ஒரு முடிவு எடுத்தா, சி இந்த உலகத்தினுடைய அருவறுப்பு, இந்த உலகத்தினுடைய மருத்துவம், இந்த உலகத்தினுடைய சித்தாந்தம் எனக்கு பிடிக்கல. இயேசு என்னும் ஒருவர் வல்லமை உள்ளவர், பரிசுத்த கிருபை உள்ளவர், அதிகாரம் உள்ளவர், அவரை தொட்டாலே போதும்னு சொல்றாங்க. அவர் வஸ்திரத்தை தொட்டவங்களாம் விடுதலையானாங்க. இது அவ காதுக்கு வருது செய்தி. உடனே சொல்றா, ஐயோ 12 வருஷமா இப்படி ஈனத்தனமான வாழ்க்கை வாழ்ந்துட்டேனே, 12 வருஷமா என் பணம் எல்லாம் போச்சு, 12 வருஷமா இப்படி என் சரீரத்தில் இருந்த ரத்தம் எல்லாம் போச்சேன்னு ஒரு விசுவாசத்தோட, ஒரு தைரியத்தோட அவ்வளவு பெரிய கூட்டத்துல அந்த வஸ்திரத்தை தொட்டால் உடனே ஒரு சத்தம் வந்தது, யார் என்னை தொட்டது. இன்னைக்கு இயேசு எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், இந்த ஆராதனையில யார் என்னை தொடப்போகிறார்கள், யார் என்னிடத்தில் வரப்போகிறார்கள், யார் என்னை தொடப்போகிறார்கள். தொட்ட மாத்திரத்தில் விடுதலை. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நடந்தது பாருங்க, ஆண்டவரிடத்துல ஒரு வல்லமை. அவர் சொன்னா பயந்து போய் நின்னா. சீஷர்கள்லாம் கேட்டாங்க, இவ்வளவு பெரிய கிரௌடுல, இவ்வளவு பெரிய மாஸ் கேதரிங்ல யார் தொட்டதுன்னு கேக்குறீங்களே ஆண்டவரை, யார் தொட முடியும். அப்பதான் சொன்ன, இல்ல என்கிட்ட இருந்து ஒரு வல்லமை வெளிப்பட்டுச்சு, என் வல்லமை ரிலீஸ் ஆனுச்சு, என்கிட்ட இருந்து ஒரு வல்லமை வெளியே போனுச்சு. மறைந்து கூனி குறுகி போய் ஓரமா நின்ன அந்த பெண்மணி எல்லாருக்கும் முன்னாடி தைரியமா சிங்கம் போல நின்று அவரை தொட்ட விதத்தையும் அவளுக்குள் நடந்த அற்புத சுகத்தையும் பகிரங்கமா எல்லாருக்கும் முன்னாடி சொன்னால் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு என்ன தெரியுமா, இவ்வளவு தைரியமா உங்க முன்னாடி நின்று பேசுறானே சகாயராஜ், ஒரு காலத்துல இவன் பயங்கர கோழை, ஒரு காலத்துல இவன் பயங்கர பயந்தாங்கோலி, ஒரு காலத்துல இவன் வந்து யாராலையும் மதிக்கப்படாதவன், ஒரு காலத்துல இவன் அற்பமானவன். ஆனால் இன்றைக்கு என்னைக்கு அவர் என்னை தொட்டாரோ, நான் என்னைக்கு அவரோட போய் நின்னனோ, அன்னையிலிருந்து கர்த்தர் என்னை நிமிர வைத்திருக்கிறார், என்னை பேச வைத்திருக்கிறார். நான் அவருடைய ஸ்தானாதிபதி. ஐ எம் த அம்பாசிடர் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள பெண்மணி தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து ஒருவனாயிலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ. Today God released the power. Jesus released the power. But God is a God of Almighty. அவருக்குள்ள இருந்து ஒரு வல்லமை வெளிப்பட போகுது, அவருக்குள்ள இருந்து ஒரு கிருபை வெளிப்பட போகுது. நீங்க தொட்டீங்கன்னா சொஸ்தமாயிருவீங்க, நீங்க தொட்டீங்கன்னா விடுதலையாயிருவீங்க. அவர் உங்களை விடுவிக்கிற கர்த்தர், அவர் உங்களை சுகமாக்குகிற தெய்வம், அவர் உங்களை நேசிக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி குறிப்பு, 7வது குறிப்பு, யோவான் சுவிசேஷம் 13 அதிகாரம்
எட்டாம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். The book of John chapter 13 verse 8. பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். சபை மக்கள் எல்லாரும் வலதுகரத்தை உயர்த்தி, இல்ல ஆண்டவரே தயவு செய்து என்ன கழுவும்னு சொல்லுங்க. ஒரு முறை எல்லாரும் 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 கையை உயர்த்தி, ஆண்டவரே தயவு செய்து ஒரே ஒரு முறை என்னை என்ன பண்ணுங்க. ஏன்னா பேதுரு கழுவும் போது என்ன சொன்னா, ஆண்டவரே நீங்களா என்ன கழுவுறது. யோவான்ஸ்தான நினைச்சோன்னா, ஆண்டவரே நீரா என்னிடத்தில் வந்து ஞானஸ்தானம் பெறுவது, நான் உம்மிடத்தில் பெற இருக்கேன். இப்படி அதிர்ச்சி தகவலை கொடுத்தவர் தான் நம்முடைய கர்த்தர். அவர் சொல்றாரு, நான் உன்னை கழுவலன்னு வச்சுக்க தம்பி, நான் உன்னை கழுவலன்னு வச்சுக்க தங்கச்சி, என்னோட கூட உனக்கு சுதந்திரம் இல்லை. யார் யாரெல்லாம் இந்த ஆராதனையில கர்த்தரோட இசைந்து அவர் ரத்தத்தால கழுவப்படுறீங்களோ, நீங்க அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்கள், கிருபைக்கு பங்குள்ளவர்கள், விசுவாசத்துக்கு பங்குள்ளவர்கள், ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்கள், அவருடைய நன்மைக்கு பங்குள்ளவர்கள், அவருடைய மேன்மைக்கு பங்குள்ளவர்கள். நீங்க நம்புனா நல்ல வெறித்தனமா கைகளை தட்டி, ஆண்டவரே நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உன்னை கழுவாவிட்டால் உனக்கு எனக்கு எண்ணத்துல என்ன இல்லை.